அடக்குமுறையால் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியாது. எதிரணி சூழ்நிலை. கொழும்பில் கூடிய தமிழ் கட்சிகள் எடுக்கப்பட்ட முடிவு என்ன? அரசாங்கம் இன்னும் திருந்தவில்லை. எதிர்கட்சி காட்டம். சீனா ஸ்ரீலங்கா முக்கிய சந்திப்பு. பேசப்பட்ட விடயம் என்ன? ஒருபுறம் அழைப்பு, மறுபுறம் பறிப்பு. ரணில் மீது கஜேந்திரகுமார் சீற்றம். அரசாங்கத்தின் வன்முறையே இதற்கு காரணம். குற்றம் சாட்டுகின்றார் குமார் வெல்கம. பிரேசிலில் பள்ளிகளுக்குள் புகுந்து மர்ம நபர் துப்பாக்கிச்சூடு. மாணவர் உட்பட மூவர் பலி. அவசர கால அதிகாரங்களை செயல்படுத்தியது முற்றிலும் சரியான தேர்வு. கனடிய பிரதமர் விளக்கம். அனுருத் லைவ் இன் கன்சர்ட் ஒன்ஸ் அபான் அ டைம் டிசம்பர் 2 தேதி லண்டன் வெம்பிளியில் ஓவியோ அரினாவில் வெரி ஃபியூ டிக்கெட்ஸ் அவைலபிள். நாட்டு மக்கள் பொழுதுபோக்கிற்காக போராட்டத்தில் ஈடுபடவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்தார். பாதிக்கப்பட்டுள்ளதால் வீதிக்கு இறங்குகிறார்கள். போராட்டத்தை முடக்குவதை விடுத்து போராட்டம் தோற்றம் பெறுவதற்கான காரணத்திற்கு தீர்வு வழங்க ஜனாதிபதி அவதானம் செலுத்த வேண்டும். அடக்குமுறையால் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியாது. பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்ட மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். போராட்டத்தின் விளைவால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன தலைமையிலான அரசாங்கம் பதவி விலகியது. மகிந்த ராஜபக்ஷ மே மாதம் 9 முழு நாட்டிற்கும் தீ வைத்துவிட்டு பதவி விலகினார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே மே மாதம் 12 பிரதமராக பதவியேற்றார். பதவியேற்றதன் பின்னர் காலு முகத்திடல் போராட்டம் பாதுகாக்கப்படும். அவர்களுக்கு தேவையான வசதிகள் ஏற்படுத்திக் கொடுக்கப்படும் என குறிப்பிட்டார். அவர் ஜனாதிபதியாக பதவியேற்கும் வரை போராட்டத்திற்கு ஆதரவாக செயற்பட்டார். போராட்டத்திற்கு இவர் நிதி வழங்கினாரா என்ற சந்தேகம் காணப்படுகின்றது. ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் போராட்டத்திற்கு எதிராக செயற்பட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நிபந்தனையின் அடிப்படையில் பிரதமர் பதவியேற்க இணக்கம் தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை போல் எவ்வித நிபந்தனையும் இல்லாமல் பிரதமர் பதவியேற்க முன் செல்லவில்லை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழர்கள் சரித்திர ரீதியாக வாழ்ந்து பெறும் வடக்கு கிழக்கில் சமஷ்டி அடிப்படையில் அதி உச்ச அதிகார பகிர்வை வழங்க வேண்டும் என்று ஜனாதிபதியிடம் வலியுறுத்துவது என தமிழ் தேசிய கட்சிகள் தீர்மானித்துள்ளன. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் எஸ் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழர்களின் இனப்பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்படும் என்றும் எதிர்வரும் சுதந்திர தினத்திற்குள் அந்த தீர்வு வழங்கப்பட்டு ஒரு தாய் மக்களாக இளைஞர்கள் சுதந்திரத்தை கொண்டாடுவார்கள் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் மீண்டும் தெரிவித்து வரும் நிலையில் தீர்வு நோக்கிய பயணத்தில் ஜனாதிபதியிடம் என்னென்ன விடயங்களை வலியுறுத்துவது என்பது தொடர்பில் பேச்சு நடத்துவதற்கு தமிழ் தேசிய கட்சியின் தலைவர்களும் பிரதிநிதிகளும் கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனின் கொழும்பு இல்லத்தில் நேற்று மாலை கூடினர். இந்த கூட்டத்தில் 3 முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. நிலாபகரிப்பு நிறுத்தப்பட்டு அபகரிக்கப்பட்ட நிலங்கள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். அதிகார பகிர்வு சம்பந்தமான அரசமைப்பு மற்றும் சட்டங்களை அமுல்படுத்தி மாகாண சபை தேர்தல்கள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும். உலக சுயநிர்ணய அடிப்படையில் தமிழ் மக்கள் சரித்திர ரீதியாக வாழ்ந்து வந்த வடக்கு கிழக்கில் சமஷ்டி அடிப்படையில் அதி உச்ச அதிகார பகிர்வுடனான புது அரசமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்களை தமிழ்த் தேசிய கட்சியின் ஓரணியில் நின்று நேற்று எடுத்துள்ளனர். இந்த தீர்மானங்கள் தமிழ்த் தேசிய கட்சியின் திட்டவட்ட முடிவுகளாக ஜனாதிபதியுடனான சந்திப்பின் போது வலியுறுத்தப்படும் என்று சுமந்திரன் மேலும் கூறினார். ஊழல் மோசடிகளுக்கு எதிராக நாட்டு மக்கள் அரசாங்கத்துடன் கடந்த காலத்தில் படிப்பினை வழங்கினாலும் அரசாங்கம் இன்னும் திறந்தவில்லை என எதிர்க்கட்சி உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். அதனால்தான் பசல் ராஜபக்ஷவை வரவேற்பதற்கு விமான நிலையத்தில் ஏற்பாடு செய்திருந்த தேநீர் உபசரிப்புகளுக்கான செலவை சிவில் விமான சேவை திணைக்களம் வழங்கியிருக்கின்றது. அத்துடன் ஊழலை ஒழிப்பதற்கு ஜனாதிபதியும் இந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. இந்த அரசாங்கத்தில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகளுக்கு எதிராக மக்கள் வீதிக்கிறங்கி போராட்டம் மேற்கொண்டனர். அதன் விளைவாக அரசியல் மாற்றம் ஏற்பட்டது. என்றாலும் இன்னும் இந்த அரசாங்கத்தில் இருப்பவர்கள் மக்களிடம் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. ஏனெனில் கடந்த வாரம் வசூல் ராஜபக்ஷ வெளிநாட்டிலிருந்து வரும்போது அவரை வரவேற்பதற்கு அரசாங்கத்தில் இருக்கும் அமைச்சர்கள் உட்பட பலர் சென்றிருந்தனர். ஆனால் தேநீர் உபசரிப்புக்கான கட்டணமாக 65,000 ரூபாய் செலவை சிவில் விமான சேவை திணைக்களமே செலுத்தியிருப்பதாக பத்திரிகை ஒன்றில் செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதனால் மோசடிகள் தொடர்பில் இவர்களிடம் திறந்தவில்லை என அவர் மேலும் கூறினார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இலங்கைக்கான சீன தூதுவர் சி சென்கோங்கிற்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடன் நெருக்கடி குறித்து இருதரப்புக்கும் இடையில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கையின் தற்போதைய சவால்களை வெற்றிக் கொள்வதற்கு சீனா தொடர்ந்தும் ஆதரவு அளிக்கும் என சீன தூதுவர் ஜனாதிபதியிடம் குறிப்பிட்டுள்ளார். சீன தொடர்பில் வெளிநாட்டு ஊடகங்களில் வெளியாகும் பொய்யான தகவல்களை கண்டிப்பதாகவும் சீன தூதுவர் ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளார்.
இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண ஜனாதிபதி ஒருபுறம் பேச்சுக்கு அழைப்பு விடுத்துவிட்டு மறுபுறம் தமிழர்களின் காணிகளை இராணுவத்தினர் ஆக்கிரமிக்க இடமளிக்குமாறு வடமாகாண ஆளுநருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் எனவும் இது மறைக்கப்பட்ட முடியாத உண்மைக்கு என நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மொத்த இராணுவத்தினரது எண்ணிக்கையில் அதிகளவானோர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். யுத்தம் முடிவடைந்த பின்னரும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இராணுவத்தினரது செயற்பாடுகள் எல்லை கடந்து செல்கின்றன. இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண பேச்சுக்கு ஜனாதிபதி ஒருபுறம் அழைப்பு விடுத்துவிட்டு மறுபுறம் தமிழர்களின் காணிகளை இராணுவத்தினர் ஆக்கிரமிக்க இடமளிக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். இது மறைக்கப்பட முடியாத உண்மை. அரசு இனவாதம் பௌத்த சித்தாந்தத்துடன் செயற்படுகின்றது. இவ்வாறான பின்னணியில் எவ்வாறு தீர்வு காண முடியும்? விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் போராளிகள் தற்போதும் இலக்கு வைக்கப்படுகிறார்கள். அரசு இனவாதத்தை விடுத்து செயற்படும் வரை ஒருபோதும் நாடு முன்னேற்றம் அடைய முடியாது. நாட்டு மக்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தெரிவு செய்யவில்லை. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவுக்கு மக்கள் வழங்கிய ஆணைக்கு எதிரான செயற்பாடுகள் மாத்திரம் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன. தனிப்பட்ட அரசியல் சித்தாந்தங்களை பின்பற்றும் உரிமை அனைவருக்கும் உண்டு. ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி ஜார் பதவியேற்றாலும் கட்சி வேறுபாடுகளை மறந்து அவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என புதிய இலங்கை சுதந்திர கட்சியின் தலைவர் குமார் வெல்கம வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதிக்கு அரசாங்கத்திற்கும் ஆதரவளிக்காத பட்சத்தில் நாட்டை நெருக்கடி நிலையிலிருந்து மீட்க முடியாது என குமார் வெல்கம குறிப்பிட்டார். ரணில் விக்ரமசிங்க அல்ல, சஜித் பிரேமதாச அல்ல, அனுரகுமார திசநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்றாலும் அவர்களுக்கு நாம் எமது ஆதரவை வழங்க வேண்டும். இலங்கையின் தற்போதைய நிலை காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவடைந்துள்ளது. மக்கள் போராட்டங்கள் மற்றும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் வன்முறை செயல்கள் காரணமாக அவர்களின் வருகை குறைவடைந்துள்ளது. எனினும் இலங்கை நிலை காரணமாக அவர்கள் தற்போது வர மறுக்கின்றார்கள். தற்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கும் ஜனாதிபதிக்கும் நாம் ஆதரவளிக்க வேண்டும். 2 மாத காலத்துக்கு இலங்கையில் எந்த ஒரு போராட்டமும் முன்னெடுக்கப்படக்கூடாது என தெரிவித்துள்ளார். பிரேசில் நாட்டின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள எஸ்பிரிடோ சாண்டோ மாகாணத்தில் பள்ளிகளுக்குள் அடுத்தடுத்து புகுந்து மர்ம நபர் ஒருவர் துப்பாக்கி மூலம் அங்கிருந்தவர்களை நோக்கி சுட்டார். ஒரு அரசு பள்ளி மற்றும் ஒரு தனியார் பள்ளியில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. துப்பாக்கிச்சூடு நடத்தியவரை போலீசார் கைது செய்தார்கள். அந்த நபரை அடையாளம் காண்பது கடினமாக இருந்ததாக கூறப்படுகிறது. பிரேசில் சமூக ஊடகங்களில் துப்பாக்கிச்சூடு குறித்த வீடியோ வெளியான நிலையில் நிலைமையை கண்காணித்து வருவதாகவும் குற்றவாளியை கண்டறிய அதிகாரிகளை அனுப்பியுள்ளதாகவும் எஸ்பிரிடோ மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். கடந்த குளிர்கால ட்ரக் போராட்டங்களை முடிவுக்கு கொண்டுவர ஒருபோதும் பயன்படுத்தப்படாத அவசரகால அதிகாரங்களை செயல்படுத்தியது முற்றிலும் சரியான தேர்வு என கனடிய பிரதமர் ஜஸ்டின் ஸ்ட்ரூடோ சாட்சியம் அளித்துள்ளார். பொது ஒழுங்கு அவசர ஆணையத்தின் 6 வார விசாரணைகளில் சாட்சியம் அளிக்கும் இறுதி நபர் ட்ரூடோ ஆவார். இது அவரது அரசாங்கம் சட்டத்தை செயல்படுத்துவதில் நியாயமானதா என்பதை ஆராய்கிறது. முன்னதாக கடந்த 6 வாரங்களாக போலீஸ் உளவுத்துறை அதிகாரிகள் மற்றும் எதிர்ப்பாளர்கள் உட்பட டசன் கணக்கான சாட்சிகளிடம் இந்த குழு விசாரணை நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.